श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाक्कृत्यपर्यन्ताय चिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनवद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। यत्त्वा मृगं मृगयुवते मृगयापदेन छन्नेः छन्नः जगन्त न तु शत्रुवधाभिमुख्याते तद्युक्तमेव तव राघववंशजस्य प्रियक्षो नैव हि विपक्षतयोपचारः। यत्त्वा मृगं मृगयुवन् मृगयापदेन छन्नो जगन्त न तु शत्रुवधाभिमुख्याति तद्युक्तमेव तव राघववंशजस्य त्रियक्षु नैव हि विपक्षतयोपचारः। அழ்வான் எம்பெருமானை பார்த்து கேட்கிறேன். இதெல்லாம் பெரிய இந்த பட்டிமன்றமா இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கிற விஷயம்தான். அது ரொம்ப சுலபமா கேட்டுட்டு போயிடுறாரு அவர். அதை கேட்கறதோட மாத்திரம் நிறுத்தல, அவர் பண்ணது சரியா தப்பான்னு முதல்ல ஒரு கேள்வி, நீ பண்ணது ரைட்டு தான், நீ அப்படிதான் பண்ணிருக்கணும்னு இவரே அதுக்கு சமாதானமும் சொல்லிட்டு பட்டு போயிடுறேன். இதுதான் இங்க சுவாரஸ்யமான விஷயம். ஒவ்வொரு விஷயமுமே அதே மாதிரிதான் இந்த ஸ்லோகங்கள்லாம் இருந்துருக்கு. இதுக்கு மின் ஸ்லோகத்துல உமக்கு தாசனாகவும் சகவாகவும் இருந்துருக்கான் சுக்ரீவன். அது சுக்ரீவன் கேட்கிறான்னு ஒரு குரங்கு கேட்கறதுன்னு சொல்லிட்டு இதுக்காக இந்த சத்தசால விரக்ஷத்தையும் விரக்ஷங்களையும் இது ஒரு பானத்தால பண்ணி அவனுக்கு ஒரு விஸ்ரம்பணம், அவனுக்கு ஒரு விசுவாசம், சுக்ரீவனுக்கு ஒரு விசுவாசம் ஏற்படுத்தணும்னு உமக்கு என்ன தலை தன்ன? லோகம் மொத்தம் ராமனை பார்த்து வீராதி வீரன் சொல்லிட்டு இருக்கு, குரங்கு நம்பலைன்றதுக்கோசரம் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறேன், அந்த கேள்வியை கேட்டு சமாதானம் சொல்லிட்டேன். ஐயோ, இது சாதாரண குரங்கு இல்லை, இது பெருமாளிட சரணாகதி பண்ண குரங்கு. இது அந்த சரணாகத்தனை ரட்சணம் பண்ண வேண்டிய கடமை பெருமாள்து ஆயிடுச்சு. அப்போ இந்த குரங்குக்கெல்லாம் புத்தியா பிரகிருத்தியா ராமர் பெரிய பராக்கிரமசாலி, தசரத சக்கரவர்த்தியனுடைய பெரிய குமாரர், தாடகாவதம் பண்ணார், கரதூஷண வதம் பண்ணார், 14,000 பேரையும் வதம் பண்ணார், ராமர் ஒத்தரே இருந்துட்டு பண்ணார், இப்படி எல்லாம் சொல்லி அதுகளுக்கெல்லாம் நம்பிக்கை வராது. அதுக்கு எத்தனை சொல்லி நம்பிக்கை வருமோ அதை சொல்லிதான் நம்பிக்கை வரும். அது எதை பண்ணாக்க எந்த காரியம் பண்ணா அந்தந்த ஜந்துக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுமோ அந்த காரியங்களை பண்ணிதான் நம்பிக்கை ஏற்படுத்த முடியும். அவன் துந்துபியனுடைய சரீரத்தை வாலி அங்கிருந்து தூக்கி அடிச்சான், இத்தனை மைல் தள்ளி இவ்வளவு கிலோ வெயிட் இருக்கிறது, அது அங்கிருந்து இங்க வந்து சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னாக்க, அப்ப வாலியனுடைய பராக்கிரமத்தை இவன் சொன்னா, இது காலால் அப்படி தப்பி தள்ளி விட்டேன், ஒரு சின்ன அந்த பாதத்துல இருக்கிற கட்டவரலால் அப்படி தள்ளினா அது எங்கேயோ போய் அவன் சொன்ன கிலோமீட்டருக்கு மேல தூரம் போயிடுச்சு, எத்தனையோ மைல் தூரம் தாண்டி போயிடுச்சு. சிரிக்கிறான், அன்னைக்கு மாம்சத்தோட அப்படியே பச்சையா இருந்தது, இன்னைக்கு எல்லாம் ஒளந்து போயிட்டு இத்த தூக்கி போட்டு நீ வாளிக்கு மேல நான் பராக்கிரம சொல்லி நீ நினைச்சுட்டு இருக்கியான்னு சிரிக்கிறான் சுக்ரீவன். அப்ப விசுவாசம் ஏற்படல. அதுக்காகத்தான் சப்தசால விரட்சத்தையும் ஒரு அம்புனால ரசாத்தலம் வரைக்கும் அந்த அம்பு போய் திருப்பி வர வரைக்கும் பண்ணார்னு அது விசிரம்பணம், சுகிரீவனுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்துறதுக்காக பண்ணார். இது குரங்கா போயிட்டு அப்படின்னால அவனுக்கு விசுவாசம் வரலன்னாக்க வாலியோட மறுபடியும் சண்டை போட மாட்டான், சண்டை போடுறதுக்கு போவே மாட்டேன், சுக்ரீவன் போக மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே அச்ச அடியெல்லாம் இன்னும் வலிச்சுன்னு இருக்குது,
அங்க போய் நின்றுட்டு மறுபடியும் யார் அடி வாங்கிட்டு வர்றது, வானா நான் போகலன்னு சொல்லுவோம். ஆகையால வாலியிட போகல் என்னக்க வாலிவதம் பண்றேன்னு சொன்ன பிரதிஜை, சரணாகத ரட்சணம் இவர் சொன்ன பிரதிஜை இருக்க, அது நடைபெற போறதில்லை. ஆகையால அந்த சுக்ரீவனுக்காக அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுறதுக்காக சில காரியங்களை பண்ணேன்னு சொல்லி சொல்றேன். இப்ப வாலிவதம் பண்ற, வாலிவதம் பண்ணச்சே இன்னைக்கும் எல்லாரும் கேட்டு இருக்கிற கேள்விதான், அதே கேள்வி ஆழ்வான் கேட்கிறேன். மிருகம் மிருகயுவது சன்னகா ஜெகந்த, ஒரு வேட்டையாடுறவன் ஒரு பிராணிய மறைஞ்சுண்டு வேட்டையாடுற மாதிரி நீ வாலிய வதம் பண்ண. சத்ருவது நது சத்ருவதாபி முக்கியாத்து, அவன் உனக்கு எதிரி, எதிரிய நாம கொல்லணும்ன்ற எண்ணத்துல நீ பண்ணல. இது எத்வா இப்படி லோகத்துல சொல்றாள், அது சத்யுக்தமேவ தவ ராகவ வம்சஜஸ்ய, ரகுவம்சத்துல பிறந்த உமக்கு இது தகுந்தான், இதுல ஒண்ணு சந்தேகமே இல்லைன்னு. இந்த திரியக்க ஜந்துக்கள்லாம் உமக்கு சமமா எதிர நின்று சண்டை போடுறதுக்கெல்லாம் தகுதி இல்லை அதுகளுக்கெல்லாம், ஆகையால நீ பண்ணதுதான் சரின்னு பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் பூர்வார்த்தத்துல ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் உத்தரார்த்தமாக சொல்லிட்டு போயிட்டேன். இதுலதான் மொத்த விசாரமே வந்துருக்கு. இந்த சரணாகதனான சுக்ரீவனுக்காக வாலிபதத்தை பண்றவ, இந்த வாலிபதத்தை நேருக்கு நேர் இருந்துட்டு பண்ணக்கூடாதா, மறைஞ்சிட்டு பண்ணணுமா? அதுவும் மறைஞ்சிட்டு பாண பிரயோகம் பண்ணி வாலிபதம் பண்ணதுன்றது எந்த விதத்திலையும் சரியே இல்லை. ஒண்ணு, இந்த வாலியினிடத்திலேயே ஒரு பிரீத்தியை ஏற்படுத்திட்டு வாலியின், அதாவது வாலியினுடைய என்ன, வாலி பராக்கிரமசாலி, அவனிடத்திலேயே ஒரு நட்பை ஏற்படுத்திட்டு தான் வந்த காரியத்தை சாதிச்சுட்டு போயிருக்கலாம். சரி, முதல்ல வாலியை பார்க்கல, சுக்ரீவனை தான் பார்த்தேன், அதனால சுக்ரீவன் இடத்துல நட்பை அவர் முதல்லயே சக்கியம் வந்துட்டு. இப்ப வாலிவதம் பண்ணாமல் ராமனா இல்ல ராவணவதம் பண்ண முடியாது என்ன? இப்படி லோகத்திலாம் பரம தார்மிகன்னு பேர் எடுத்துட்டு இருக்கிற பெருமாள் இப்படி எல்லாரும் இகழ மாதிரி ஒரு காரியத்தை பண்ணலாமா? இதுதான் எல்லாரும் கேட்கிற கேள்வி. சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல இதே விஷயத்த சொல்றேன். நிரவதி குண கிராமே ராமே நிராகசி வாகசி ஸ்புரண முஷிதா லோகா லோகா வதந்தி சதந்திகே வரதனுஹதிம் வாலித்ரோஹம் மனா கபசர்ப்பணம் பரிமித குணே ஸ்பஷ்டா வத்யே முதா கிமுதாசதே. யார யார் விட்டு வச்சிருக்கா, எவ்வளவு நல்லவாளா இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு தோஷத்தை சொல்றதுன்றதுதான் வழக்கமா இருந்துருக்கு. நிரவதி குண கிராமே ராமே, ராமர் எப்படிப்பட்டவர், அவர் மாதிரி அகிலகேய பிரத்யேகனாக இருக்கார், கல்யாண கீதனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான், எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்கல குண பூர்த்தியோட ஷாட்குண்ய பூர்த்தியோட அவதாரம் பண்ணவர் ராமர், அப்பழுக்கில்லாதவராக இருந்திருக்கவர், எல்லாரும் கொண்டாடுறவா. நம்முடைய வாக்கு இருக்க இது ஒரு கத்தி மாதிரி, இது நல்ல அதுவும் கூறான ஒரு கத்தியை நம்ம கையில கொடுத்துட்டோம்னாக்கா வெறும இருக்க மாட்டோம், எச்சையான இப்படி அதை வெட்டின்னு இருப்போம், இதை கட் பண்ணலாமா அதை கட் பண்ணலாமான்னு தான் நமக்கு புத்தி போகும். ஒண்ணும் இல்லட்டா ஒரு பேப்பரையான வச்சுட்டு கத்திரிக்கோள் இருந்துருத்தோம்னா, பேப்பர் இருந்துருத்தோம்னா பேப்பரையான கத்திரிச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பான். இது ஜனங்களுடைய ஒரு சுபாவம். அந்த மாதிரி நம்மளுடைய வாக்கினுடைய சுபாவம் என்னன்னா, நன்னா இருக்கவன் கூட தோஷம் சொல்றதுதான் நம்மளுடைய சுவாவமா இருந்திருக்கு. இந்த மாதிரி நல்ல பேர் தோஷம் சொல்ற, ராமனிடத்துல சொல்ற தோஷம் மூணு தோஷங்கள், வரதனுகத்தியும் வாலி துரோகம் மனாக அபசர்ப்பணம்,
வரதனு ஹதிம் தாட்டக வதம் பண்றது. தாட்டக ஏற்கனவே ரொம்ப அழகா இருந்தவனா, சாபத்தினாலதான் ராட்சசியா ஆயிட்டா, ஆகையால வரதனும்னு சொல்லிட்ட. போயும் போயும் ஒரு பெண்ண போய் ஸ்திரீவதம் பண்றேன், இது முதல் தோஷம். ரெண்டாவது தோஷம் வாலி துரோகம், வாலிக்கு துரோகம் பண்ணது இருக்கு, இது பெரிய பெரிய துரோகம். மூணாவது மனா கபசப்பணம், கரதூஷண வதம் பண்ணச்சே அந்த ராமனுக்கு நேருக்கு நேர கிட்டக வந்து நின்றுட்டான். கிட்டக வந்து நின்றுட்டாக பான பிரயோகம் பண்ணணுமே, இது தூரேந்து பண்றதுக்கு கொஞ்சம் பின்னாடி போனா தானே அந்த அம்பும் பூட்டி அந்த நாண்ல ஏத்தி விடுறதுக்கு கூட இடம் இல்லாத அவ்வளவு கிட்டக நிக்கிறான். அதுக்காக ஒரு அடி பின்னாடி போய் பானத்தை பிரயோகம் பண்றேன், அது அபசர்ப்பணம். பின்னாடி பாக்குற முன் வச்ச கால பின்னாடி வச்சுட்டு ராமனும் பின்வாங்கின கால் உடையவர் தான் என்ன ராமர் மேல தோஷம் சொல்ற. இதுல முன்னாடி பின்னாடி அதாவது முதல்ல சொன்ன தாட்டகாவதம், மூணாவதாக சொன்ன கரதூஷண கரதூஷண கரவதத்தும் போது ஒரு அடி பின்னாடி போறதோ அது எல்லாத்த காட்டிலும் பிரதானமானது பெரிய தோஷம். ராமனிடத்துல இருந்த பெரிய தோஷம் வாலிவதம் பண்ணத்தான். இப்ப இந்த வாலிவதம் பண்ணதுன்றது தகவே தகாது, இது ரொம்ப ரொம்ப ஒரு பழிக்கு ஆளான ஒரு விஷயம். ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் கிஷ்கிந்தா காண்டத்துல வாலி வதம் பண்ண பிற்பாடு ராமன் சொல்ற வாலி வாலி ராமனை பார்த்து சொல்றான் அப்படி, அதாவது என்னென்னலாம் வெய்யணும்னு தோன்றதோ அத்தனை விஷமையும் வச்சிடறான். எப்படி வெய்யறான்னா, மகேந்திர புத்திரம் பதித்தம் வாலினம் ஹேம மாலினம் யோடோருக்கம் மகாபாகும் தீர்த்தாஸ்யம் ஹரிலோச்சனம் லக்ஷ்மண நோச்சரோ ராம வாலிய வதம் பண்ண, வதம் பண்ண உடனே வாலி கிழ விழுந்துட்டான். விழுந்த உடனே ராமர் அவகிட்ட வாலி கிட்ட போறான், ஏ வதம் பண்ணியாச்சு தான் பாட்டுக்கு போலாம் முல்லியம், இவ சுக்ரீவனுக்கு ஒருத்தரம் சொல்லியாச்சு, இனிமே அவனால ஏந்திருக்க முடியாதுன்றது சித்தம் தான். இவர் என்னத்துக்கு வாலி எதிரத்துல போய் நிக்கிறது, லக்ஷ்மணனும் பின்தொடரேன், லக்ஷ்மணானுஜரகா ராமஹா தத்தரசோ அவ போ உபசசற்பச்சன். வாலி விழுந்ததையும் பார்த்து பார்த்ததோடு மாத்திரமல்ல கிட்டையும் போனேறான். கிட்ட போன அப்போ வாலி வெய்ய ஆரம்பிச்சுட்டானா. அப்ரவீத் புருஷம் வாக்கியம் பிரசனித்தம் தர்ம சம்ஹிதம்னு சொன்னான். ராமா நீ யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு, துன்னராதிபதே புத்திரஹா பிரதிதஹா பிரியதர்சனஹா பரங்கவதம் கிருத்வா கோத்திர பிராப்தத்வயா குணஹா. உனக்கு வெக்கமா இல்ல, என் எதிர வந்து நிக்கவும் நிக்கிறேன்னு கேக்குறான். நீ தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளைன்னு பேர் வச்சுட்டு இருக்க, ரகுவம்சத்துல பிறந்தவன்னு பேர் வச்சுட்டு இருக்க, நீ என்ன போய் பராங்முக வதம் கிருத்வா கோத்திர பிராப்தா தயா குணஹா, என்ன மறைஞ்சிண்டு நேருக்கு நேர் வதம் பண்ணாத, மறைஞ்சு இருந்துட்டு வதம் பண்ணிட்டு என் எதிரையும் வந்து நிக்கிறைய, எதகம் யுத்த சம்ரத்தா தொத்கிருதே நிதனங்கதா நீ குலீன சத்வ சம்பன்னா தேஜஸ்வி சரிதம் ரதா ராமஹா கருணவேதீச்ச பிரஜானஞ்ச ஹிதே ரதா சானுக்ரோஷா மகோத்சாஹா சமயஜ்ஞா திருடவ்ரதா இத்யேதத் சர்வபூதானே கதயந்தி யசோ பூமி. உனக்கு இவ்வளவு புகழ் சொல்றது, நீ பெரிய இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவன், இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவள்னா யாரும் எந்த தப்பும் பண்ணவே மாட்டான்னு பேரு, சத்துவ சம்பன்னா சத்துவ குணத்தோட இருந்துட்டு இருக்க, மகா தேஜஸோட இருந்துட்டு இருக்க, சரித்திரம் மகா சாரித்திரம் ரொம்ப ரொம்ப அப்பழுக்கில்லாத சாரித்திரத்தை உடையவன்னு உனக்கு பேரு, கிருபாவான்னு கருணா காக்கஸ்தகான்னு சொல்லி உனக்கு பேரு, பிரஜானாஞ்ச ஹிதேரதகான்னு ஜனங்களுக்கெல்லாம் ஹிதத்தையே பண்றவன்னு பேரு, ரொம்ப ரொம்ப கையோட இருந்துட்டு இருக்கவன், சமயஜ்ஞகா எது தர்மம் எது அதர்மம்ன்றத நன்னா தெரிஞ்சின்றவன், இப்படி எல்லாம் சர்வபூதானி கதையந்தி யசோபவி, லோகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் எல்லா பூதங்களும் எல்லா பிராணிகளும் ராமன்னா யாருனாக்க இப்படி ஒரு விசேஷத்தை சொல்லிட்டு இருக்கு. தமசமக்ஷமா தர்மோ திருதி சத்தியம் பராக்கிரமா பார்த்திவானாம் குணராஜன்னு தண்டச்சாப்பியபகாரிகள். ஒரு தப்பும் பண்ணவனா தண்டனை பண்ணவே கூடாது. இப்படி மொத்த குணத்தையும் விட்டுட்டு உன்னுடைய பிறப்புக்கு ஏற்பட்டதாக இருக்கக்கூடிய நிலை அபிஜனம் தவன்ற
அத்தையும் விட்டுட்டு நீ வந்து சேர்ந்து என்னை வந்து வதம் பண்ணிட்டு என் எதிரியும் வந்து நிக்கிறிய, அன்னைக்கே தார சொன்னா வாலி போகாதரான்னு சொன்னான், ஆனா நான் தான் கேட்கல, ராமனுக்கு இவ்வளவு புகழ் இருந்துருக்கு, இத்தனை புகழ் எனக்காக விட்டுடுவான்னு, ஆகையால விடமாட்டான், ஆகையால நான் வந்திருக்கேன்னா. சுவாமி தேசிகன் தீப பிரகாச விஷயத்துல அத்தியுதமா சாதிக்கிறேன். இதே மாதிரி வாலி சொல்ற வார்த்தை மாதிரி இருக்கு, ஆனா அதுல வேற விஷயம் வந்து சுவாமி தயா ஜலந்திகி மதுரஹா க்ஷமாவானு, சுவாமி தயா ஜலந்திகி மதுரஹா க்ஷமாவானு ஸ்ரீலாதிகா ஆசிரித்தவசனாக இருந்துருக்கவர், அனகா குற்றம் இல்லாதவராக இருக்கிறது, இப்படி எல்லாம் பெரிய பெரிய டைட்டில் எல்லாம் உமக்கு இருந்துருக்கு, என்ன ரட்சணம் பண்ணாத போயிட்டேன்னாக்கா அந்த டைட்டில் மொத்தம் உனக்கு போயிடும், ஜாகிரத ஞாபகம் வச்சுக்கொண்டு தேசிகன் சுவாமி தேசிகன் தீப பிரகாசர்னு சொல்றேன். இது வாலி கேட்கிற மாதிரி இருந்துருக்கு, இத்தனை டைட்டிலையும் அழிச்சுண்டு என்ன வதம் பண்ணிட்டு எதிரையும் வந்து நிக்கிறியே, ஜானே பாப சமாச்சாரம் திருணே கோபம் இவா விரத்தம், எனக்கு இப்பதான்டா தெரிஞ்சது ஒரு பாழங்கிணறுல எல்லா பக்கத்துலயும் புல்லு மூடின்னு இருக்கும், அந்த மாதிரி நீ மொத்தம் மனசா எல்லாம் நீ வந்து தர்மிஷ்டனே இல்ல மகா அபிஷ்டன், நீ ஒன்ன நீ வந்து தர்மிஷ்டன்ற ஒரு போர்வையில நீ இருந்துட்டு இருக்கேன்னு விஷயம் வா போறவாத்தே எதா பாப்பம் கரோம் அகம், அப்ப நீ வந்து நான் யார சொன்ன நான் எதனா பாப்பம் பண்ணினேன்னாக்கா என்ன தண்டிக்க வேண்டிய விஷயம் இருந்துருக்கு, இப்படி உன்னுடைய ராஜ்யத்துல இருந்துருக்கிற எனக்கு நீ இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டு என் எதிர வந்து நிக்கிறிய என்ன கேக்குறானா ராஜகா. இப்ப இதனால வந்து பார்த்திவானாம் குணேராஜன் தண்டிய சாபகாரிஷும் பயம் வனதரா ராம மிருகா மூல பலாசினாம், ஏதோ தண்டனை பண்றது தண்டனை கொடுக்கறதுன்னா யாருக்கு, பார்த்திவா மனுஷாளுக்கு தான் இது, நாங்கெல்லாம் குரங்கு, நாங்க ஏதோ காட்டுல கிடைக்கிற பழம் காய சாப்பிட்டுட்டு நாங்க போயிட்டு இருக்கோம், நாங்க எங்களுக்கு போய் தண்டனையாச்சு, எங்கெல்லாம் அந்த மாதிரி நீத்தி எல்லாம் ஒண்ணுமே கிடையாத, எனக்கு போய் இப்படி எல்லாம் ஒரு தண்டனை கொடுக்கணுமா, பூமி ஹிரண்யம் ரூபம் ச விக்கிரகே காரணா நிஜ தத்ர கஸ்தே வனே லோபா மதியேஷு பலேஷுவா, வாண்டி கேட்கிறான் அப்படியே நாக்கில் நரம்பு இல்லாத கேட்கிறான், இல்ல இல்ல ராஜாக்கெல்லாம் மோகம் இருக்கும், பெரிய தன்னுடைய சாசனத்துல எல்லா தேசத்தையும் தானே வச்சுக்கணும்ன்றதுக்கு ஒரு லோபம் இருந்த, இப்ப கேக்குற இல்லப்பா நான் ராஜாவா இருக்கேன், வேட்டையாடுறது என்னுடைய காரியம், நான் வந்து வேட்டையாடினேன்னு சொல்லி சொல்லி அதுக்காக என்ன வதம் பண்ணனாக்க அதுக்கும் ஒரு தர்மம் இருக்கு, பஞ்ச பஞ்சனகா பட்சாக பிரம்மக்ஷத்ரேன ராகவ சல்யகா சுவாமிதா கோதா சசகா கூர்மச்ச பஞ்சமகா, அஞ்சு நகத்தோட கூடிய இருக்கிற பிராணிகள்ல அஞ்சு பிராணிகள் தான் சாப்பிடலாம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, நாங்கள்லாம் அஞ்சு நகத்தோட இருக்கிற பிராணிகள், அதுல நாங்கள்லாம் சாப்பிடக்கூடிய பிராணிகள்ல நான் வரல, குரங்கு மாம்சம் சாப்பிடக்கூடாது, ஆகையல்ல அதுல வரக்கூடியது சசகா கூர்மஸ்டன் ஆமை முயல் இதெல்லாம் வருதான், முயலுக்கு கூட அஞ்சு நகம் இருக்கும் போல இருக்கு, ஆகையால இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடியது, அதுக்காக வேட்டையாடலாம், என்ன வேட்டையாடினது தப்பு, அதுக்கும் பண்ணது நீ பொண்ணு மொத்தம் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு, உதாசீனேஷு யோஸ்மாசு விக்ரமோயம் பிரகாசிதா அபகாரடு தயராம நைவம் பசாமி விக்ரமம், உதாசீன இடத்துல போய் நீ பண்ணிருக்கிய, வெறுமை இருக்க உண்டை போய் உன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிச்சிருக்கே, நீ என்னமா இப்படி மொத்தத்தையும் கருத்துட்டேன், மாமேவ எதி பூர்வம் தொமேத தத்தம் அமோச்சதையா மைதிலி மகம் ஏகான்ஹா தவ தானேத்தவான், ஒரே ஒரு நாள் போறோம், ஒரு சத்த நாள்ல நான் போய் அங்கிருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டேன்னா, இப்படி கைலாகாத சுக்ரீவனிட போயிட்டு என்னையும் வதம் பண்ணி இப்படி பாப்பகாரியத்தை பண்றேன்னு இத்தனை விஷமும் வெய்யறான் பெருமாள், அத்தனை விஷமையும் கேட்டுருக்கேன், அதான் இங்க சுவாரஸ்யம், ஒண்ணுக்கு கூட ஒண்ணுமே பதில் சொல்ல, சில பேர் விசாலனாக்கா கூட நல்லா இருக்கும், அது கேட்கிற மாதிரி இருக்கும், வருஷ வரிசையா வெய்வா அந்த மாதிரி வருஷ வரிசையா வாலி வெய்யிற விஷம் மொத்தத்தையும் கேட்டு கேட்டுட்டு இது மொத்தத்துக்கும் வரிசையா பதில் கொடுப்பா பாருங்க, அது எல்லாம் ஆத்துலயே கூட பார்ப்போம், நாம தான் அந்த சில சமயங்கள்ல ஆத்துல புருஷாலெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இவாளாட்டம் நினைச்சுட்டு அந்த தப்பு பண்ணிருக்கேன் இந்த தப்பு பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு எத்தனை வருஷ வரிசையா வசி தள்ளுவோம், பசி தள்ள வரைக்கும் வாய்மூண்டு உட்காந்துருப்பா பதிலே சொல்ல மாட்டா, அப்புறமா பதில் சொல்லி திருப்பி பதில் சொன்னா ஒண்ணுமே திருப்பியே வைய போறோம் நம்ம,
அந்த வார்த்தையே வரவே வராது, அப்படி ஆயிடும் அது. அந்த மாதிரி பதில் கொடுக்குற அளவு சில பேர்லாம் இருக்கா கெட்டிக்காரால. அந்த மாதிரி இப்ப ராமர் திருப்பி பதில் சொல்றேன், தர்மமர்த்தஞ்ச காமஞ்ச சமயம் சாப்பில வகிக்கம் அவிஜ்ஞாய கதம் பால்யான் மாமிஹாஜ்ய விகரகதை. என்ன உனக்கு தர்மமும் தெரியாது அர்த்தமும் தெரியாது ஒன்னும் தெரியாதுடா, நீ ஒரு குரங்குடா, உன் குரங்கு பார்த்து சொல்றது என்ன, இது சதான் தர்ம பல சூட்சமா, இது சதான் தர்மஹா சத்துக்களுடைய தர்மம்ன்றது இருக்க ரொம்ப ரொம்ப சூக்ஷமானது, பரம துர்ஜினியாக சுலபமா தெரிஞ்சுக்க முடியாது, அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்காது நீ பண்ற நீ வாயில வந்தது உன்னை குரங்கு உனக்கு அது தெரியாது அவ்வளவுதான் சொல்றேன். நீ என்ன பண்ண நீ யோஜனை பண்ணி பாருன்றதுக்கு, நான் பண்ணது தப்பு ரைட் இருக்கட்டும், நீ பண்ணது ரைட்டா என்னன்றத முதல்ல யோஜனை பண்ணி பாரு. நீ வந்து ஜேஷ்ட பிராதா, உன்னுடைய தம்பி சுக்ரீவன், ஜேஷ்டோ பிராதா பிதா வாபி எச்ச வித்யாம் பிரயச்சதி த்ரயஸ்தே பிதரோ ஜேயா தர்மேச்ச பதிவர்த்தினா. ஜேஷ்ட பிராதா பிதா குரு இவ மூணு பேரும், பிதா வாபி ஜேஷ்ட பிராதாவும் பிதாவும் ஒண்ணுதான். இவெல்லாம் வந்து திரயஸ்தே பிதரஹா, இது யார் வித்திய கொடுக்கிறாளோ ஜேஷ்ட பிராதாவோ அவ இவ பிதா, இவ மூணு பேருமே பிதா தான். பிதா குழந்தைய லாலனம் பண்ணணும், லாலனம் பண்ண வேண்டியவன் உன் தம்பிய நீ லாலனம் பண்ண வேண்டியவன், சரணாகதி பண்றான், அவனை தூக்கி அடிக்கிற, திருத்தி திருத்தி அடிக்கிற, உன் ராஜ்யத்திலேயே வரவிட்டாத பண்ற, அவன் எங்கேயோ ரிஷ்யமுகத்துல உட்கார்ந்து இருக்கான். இதுதான் சரணாகத ரட்சண தர்மமா? இது சரணாகத ரட்சண தர்மம்ன்றது எல்லாத்துக்கும் இருக்கோ இல்லையோ, எல்லாருக்கும் பொதுதானே. அதுவும் ஒரு பிதாவா இருக்கிறவன், பிதாஸ்தானத்துல பித்ருஸ்தானத்துல இருந்துருக்கிற ஜேஷ்ட பிராதாவா இருக்கிறவன், தம்பியா இருக்கிறவன், நீ இப்படி பண்றது நியாயமா? இது நீ பண்ண ஒரு பெரிய தப்பு. இது நான் என்ன, என்னுடைய சித்தாந்தமே சரணாகத ரட்சணம் தான். அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக யார் பண்ணாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆகையால அந்த சித்தாந்தத்துக்கு நீ எதிரா இருந்துட்டா, ஆகையால நான் வந்து பண்ணிருக்கேன். தாத்துர் வர்த்ததி பாரியாயாம் செக்லா தர்மம் சனாதனம் அத்தியத்தம் தரமானசிய சுக்ரீவசிய மகாத்மன. இதுல என்ன ஒரு பெரிய சுவாரஸ்யம்னாக்க, ராமர் சொல்லச்சேயே என்ன சொல்றாருன்னா, நான் வந்து சொல்லல், நான் பண்ணல, இதுல பரதனுடைய சாசனம் நடந்துட்டு இருக்கு, பரதனுடைய சாசனம் நடக்கச்சு, அதுல போய் அந்த ராஜ்யத்துல ஒருத்தன் தப்பு காரியம் பண்றான்னா அந்த தப்பு காரியத்தை நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா என்று சொல்றேன். ஆம் பாலயதி தர்மாத்மா பரதா சத்வவான் ருஜுகு, எத்தனை விசேஷனம் தர்மாத்மா சத்வவான் ருஜுகுன்னு எல்லாம் சொல்றேன். தர்மகாமார்த்த தத்துவஜா நிகிரகானுகிரகே ரதஹா, அப்படி இருந்துருக்கிற பரதனுடைய ராஜ்யத்துல ஒரு தப்பு நடக்கிறதுனாக்க, இங்கு மொத்தமே இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய பரதனுடைய ராஜ்யம் தான் இது, இந்த ராஜ்யத்துல யார் தப்பு பண்ணாலும் தண்டிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆகையில தான் நான் பண்ணிருக்கேன். பரதாஜ்யாம் புரஸ்கிருத்திய நிகிருஹீமோ யசா விதி தேவையம் மார்க்க விபிரஷ்டம் சுதர்மே பரமே ஸ்திதாக. நாங்கள்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், சுதர்மத்துலதான் நாங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம், இங்க பரத ராஜ்யத்துல தப்பு பண்ணான்னா அதை பார்த்துட்டு இருக்க முடியாது, தண்டிச்சுதான் தண்டு வந்தானே, உனக்கு தெரியாது. பிராத்திரு வர்த்ததி பாரியாயாம் தெக்வா தர்மம் சனாதனம் அத்தியத்துவம் தரமானத்திய சுக்ரீவத்திய மகாத்மனகம். இப்ப சொன்ன விதூஷ்யசி மாம் தர்மே பிதிரு பைதாமகே சிதம் ஏவமுக்தஸ்து ராமேண வாலி பிரபு. என்ன பார்த்து சொல்றேன், நீ பித்ரு பைதாமகமா இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவன், ரகு வம்சத்துல பிறந்தவன், அத்தனை பேருக்கும் இக்ஷ்வாகு வம்சம் ரகு வம்சம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பெரிய வம்சத்துக்கெல்லாம் ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டேன்னு என்ன சொல்றிய, நான் தர்மத்தோடதான் பண்ணிருக்கேன், நான் ஒன்னும் தப்பா பண்ணவே இல்லை, நான் பண்ணிருது எல்லாம் சரி, நீ என்னென்ன தப்பு பண்ணன்றது நீ ஒரு பார்க்க ஒன்னு. நான் சகா, நீ இன்னொரு கேள்வி கேட்டிய, ஒன்னு நான் சகாயமாக எடுத்துட்டேனாக்க ஒரே மத்தியானத்துல நான் கொண்டு வந்து விட்டுடுவேன்னு சொல்றிய, எனக்கு நன்னா தெரியும் நீ ராவணனோட சக்கியம் பண்ணிட்டு இருக்க, நீ ராவணனும் நீயும் சகாவா ஆயிட்டேன்னு சொல்லுவ, நீ எப்படி ராவணன்ல இருந்து என்னட்ட கொண்டு வந்து கொடுப்ப, நீ உன்னால முடியவே முடியாது, என்ன அப்ப நீ மித்திர துரோகம் பண்றவனா ஆயிடுவேன். நான் கணக்கு ஒன்ன போய் உன்னுடைய சகாயத்தை அபேட்சிச்சேன்னாக்க, அப்போ ராவணன் இடத்துல இருந்து நீ
பாரி அதாவது சீதையை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்கணும் அப்ப ராவணனும் நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நண்பர்களா போயிட்டுங்கோ அப்படி நண்பர்களா போனதுனால அந்த நண்பனுக்கு துரோகம் பண்ணி சீதையை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்ப மித்ர துரோகம்ன்ற ஒரு பெரிய தப்பு காரியத்தை ஒன்ன பண்ண வச்சு நான் பண்ணணும் இது தேவையா எனக்கு இல்ல நான் நல்ல வார்த்தை சொல்லி அவன் அழைச்சிட்டு வரேன் ராவணன் அழைச்சிட்டு வந்து நானே ராவணனையே கொண்டு சமர்ப்பிக்கும்படியாக பண்றேன்னா அப்ப என்ன ஆகும்னா ராவணனும் என்ன இடத்துல சரணாகதி பண்ணிட போறான் அப்ப ராவணனையும் ரட்சணம் பண்ண வேண்டி போயிடும் அப்ப முதல்ல தேவதைகள் எல்லாம் சரணாகதி பண்ணாலே நான் என்னுடைய அவதாரத்துக்கு காரணமே தேவதைகள் எல்லாம் பண்ணின சரணாகதி தான் ராவண வதம் பண்ணணும் கும்பகர்ண வதம் பண்ணணும்ன்றதுக்காக தான் என்ன பண்ணதே அதாவது இப்படி அவதரிக்கும்படியான ஒரு ஸ்திதியே ஏற்பட்டிருக்கு அப்ப பர்பஸே போயிடுமே அதனாலதான் நான் முதல்ல உங்ககிட்ட வரல சரி அடுத்தது ஒண்ணு சொல்றியே மறைஞ்சுண்டு என்ன வந்து வதம் பண்றிய நேருக்கு நேர் நீ வரக்கூடாதா என்ன கேட்ட அதுக்கு பதில் சொல்ற ராமாயணத்துல பதில் சொல்றேர் அவ வாகுராபிஷ்ட பாசைஷ்ட கூட்டைஷ்ட விவிதைர் நராக பிரதிச்சன்னாச்ச தூஷா திருஷாச்ச கிருணந்தி சுபோகோன் மிருகான் பிரதாவிதான் வா வித்ரஸ்தானே வித்ரப்தான் அதிவிஷ்டிதான் ராஜாக்கள்லாம் பிராணிகளை வேட்டையாடுறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு அதுல பெருசா வலைய போட்டுட்டு பிராணிகளை பிடிப்போம் அந்த வலைய போட்டுல பட்சி வலையில எதனா அந்த பிராணிகள் சாப்பிடக்கூடிய தானியங்களை இறக்கி வைக்க அது மொத்தம் அதுல புறாலாம் வந்து உட்காந்துருக்கும் அது வலையில மாட்டின்றோம் அதை பிடிச்சும் போயிடுவோம் அதே மாதிரி சில சில பிராணிகளை அது இருக்கிறது தெரியாத மறைஞ்சுண்டு அடிக்கிறதும் உண்டு இப்ப இதுல ஒண்ணும் தர்மத்துல அதர்மம் நான் எதுவும் ஒண்ணும் தப்பே பண்ணல இது குரங்கெல்லாம் ஓடிண்டே இருந்துட்டு இருக்கும் ஒரே இடத்துல இருக்காது அப்ப அதை அடிக்கணும்னா அதை பிடிக்கணும்னாக்கா நான் என்ன பண்ண முடியும் ஆகையில அதுலயும் நான் பண்ணதுல ஒண்ணும் தப்பில்லை மறைஞ்சுண்டு அடிச்சதுலயும் ஒண்ணும் தப்பில்லை எனக்கு அப்ப ஒரு விதத்திலையும் நான் தப்பே பண்ணாத இருந்து இருக்கச்சே என்ன பார்த்து நீ இப்படி சொல்றது இருக்க எந்த விதத்துல நியாயம் இது ராமனுடைய பதில் இவ்வளவு பதில் எல்லாம் சொல்றதுக்கு ஆழ்வானுக்கு இஷ்டம் இல்லை இப்படி ராமன் தன்னங்கே குறைச்சுண்டு ஏதோ ஒரு குரங்கு வெய்யறதுன்றதுக்கு சொல்ற அதாவது ஒருத்தர் தன்னை பார்த்து நிந்தனை பண்ணா கூட அவளுக்கு பதில் சொல்றதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும் யார் நிந்திக்கிறா அவளுக்கு பதில் சொல்றோன்றதுலயும் ஒரு தகுதி இருக்கணும் அந்த தகுதியே இல்லாதவனுக்கு என்னதுக்கு நீ பதில் சொல்லின்றிருக்கேன்ற ஆழ்வான் அதான் இங்க விட்டோம் சத்யுக்தமே வதம ராகவம் சதஸ்ய திரியட்சுனை வகி விபக்ஷ தயோபசாரா யார் வாலி ஏதோ ஒரு குரங்கு சத்யுக்தமேவ இந்த குரங்க வதம் பண்ணது ரைட்டு தான் மறைஞ்சுண்டே வதம் பண்ணதும் ரைட்டு உனக்கு என்ன நேருக்கு நேர் சண்டை போடுறதுக்கு அது என்ன ராஜா அது என்ன வாலி என்ன பெரிய சக்கரவர்த்தியா இன்னொரு தேசத்துக்கு சக்கரவர்த்தியா ராமனோட உட்காந்து சண்டை போடுறதுக்கு ஒன்னும் கிடையாது பிராணி வதம் பண்றதுக்கு வரைச்சே மறைஞ்சு பண்றதுனால ஒரு தப்பும் இல்லை குரங்கு போய் உனக்கு சதரிசமாக இருக்கும் விவாதஸ்த விவாகஸ்ட சமயோர் ஏவ சோபத்தை என்ன சொல்லி சொல்ற விவாதஸ்ட விவாகஸ்டன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சதஸ்ல வாக்கியார்த்தம் சொல்றதா இருந்தாக்க ரெண்டு பேரும் சமானமான பாண்டித்யத்தோட இருக்கிறவாளா இருந்து வாக்கியார்த்தம் சொன்னாள்னாக்க அப்போ அது சோபிக்கும் ஒருத்தன் ரொம்ப ஒண்ணுமே தெரியாதவனாகவும் ஒருத்தன் பெரிய வித்வானா இருந்து இவா ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்தாள்னாக்க அதுல ஒண்ணும் சோபிக்கவே சோபிக்காது விஷயமே சோபிக்காது விவாகஸ்ட சமயோ ரேவ சோபத்தே கல்யாணம் கூட சமயோ ரேவ சோபத்தே ரெண்டு பேரும் சமமா இருக்கணும் அவ கல்யாணம் பொண்ணாத்துக்காராலும் பிள்ளையாத்துக்காராலும் சமானமான எண்ணங்களோட ஒத்த நிலையில இருக்கிறவாளா இருந்தாள்னாக்கா அப்பதான் சோபிக்கும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு அந்த மாதிரி வரைச்சு யுத்தமும் கூட சமயோ ரேவ சோபத்தே இது குரங்கு குரங்கு நியமா உட்காந்து சண்டை போடுறத இது நியாயமா இது சமமா இல்லையே என்று சொல்ற ஆகையால நான் பண்ணினது எதுவுமே தப்பு கிடையாது இது ஆர்திராபராதியா நீ இருந்துட்டு இருக்க நான் சுக்ரீவன் என்னிடத்துல சரணாகதி பண்ணினதுனால சரணாகத்தை ரட்சணத்துக்காக தான்
உன்னை வதம் பண்ணிருக்கேன். இல்ல இல்ல, நீ பயந்துண்டு எனக்கு மறைஞ்சுண்டு வதம் பண்ணிருக்க. பயந்துண்டு வதம் பண்ணிருக்கேன்னா என்னன்னா, வாலி எதிர யார் சண்டை போடுறாளோ அவளுடைய பராக்கிரமம் முழுக்க வாலிக்கு, அதுல பாதி பராக்கிரமும் வாலிக்கு போயிடுமா? அப்போ எதிர சண்டை போடுறவாளுடைய பராக்கிரமத்துல பாதி வாலிக்கு போயிடுச்சு. அது தவிர வாலிக்கே சுயமா இருக்கிற பராக்கிரமம்னு இருக்கு. ரெண்டும் சேர்ந்தா எதிராளியை காட்டிலும் வாலி பராக்கிரமசாலி ஆயிடுவான், எதிராளிக்கு அனர்த்தம் தான் ஏற்படும். ஆகையால தனக்கு அனர்த்தம் வந்துருமோ என்னமோ, தன்னையே வாலி ஜெயிச்சிருவானோன்னு பயந்துண்டு ராமர் மறைஞ்சண்டு வதம் பண்ணேர்னு ஒரு பழி சொல்லு ராமனுக்கு இருக்கு. அப்படியே பண்ணா கூட தப்பே இல்லை. ஏன்னா உனக்கு யார் கொடுத்தா அந்த அந்த வரத்தை? நீ பிரம்மாண்டையோ சிவனுண்டையோ இந்திரனுண்டையோ யாருண்டையோ ஒருத்தரண்ட தானே அந்த வரத்தை வாங்கிண்ட. அந்த வரம் கொடுக்கற தகுதி யாரு கொடுத்தது? பிரம்மாவுக்கு அல்லது இந்திரனுக்கு? வாலி எதிர ஒருத்த சண்டை போட்டாக்க எதிராளியினுடைய பலம் பலத்துல பாதி வாலிக்கு வரணும்னு சொல்ற அந்த வரம் கொடுக்கற தகுதி எப்படி வந்ததுன்னா, பெருமாள் தான் அதை கொடுத்திருக்கேன், நான் தான் அதை கொடுத்தேன். நான் கொடுத்துட்டு இப்ப பெருமாள் எதிர இருந்து என் சக்தி எல்லாம் போக கூடாதுன்னு நான் சொன்னாக்க, நான் கொடுத்ததே அவளுக்கு தப்பு. இப்ப நான் சொன்ன வார்த்தைக்கே ஒரு பிரமாணம் இல்லாத போயிடும், அதுவே பொய்யா போயிடும். அவளுடைய வரம் அப்படியே பொய்யில்லாமல் போகணும்ன்றதுக்காக தான் நான் தனியா மறைஞ்சுட்டு கொன்னேன். அதனால ஒண்ணும் தப்பு இல்லை, நான் பண்ணதுல எந்த விதத்திலையும் தப்பு இல்லைன்னு பெருமாள் சொல்றார் அந்த இடத்துல. ஆனா ஆழ்வான் அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு தூரம் சமாதானம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இதுக்குன்னு ஆழ்வானுடைய எண்ணம். உம்முடைய நிலை என்ன, வாலியினுடைய நிலை என்ன, இதுக்கு போய் இவ்வளவு விசாரம் சொல்லிட்டு இருக்கிறா நீ என்ன? சத்யுக்தமேவ தவ ராகவம் சதஸ்ய திரியட்சுனை வகி விபட்சதயோபசார. இப்படி ஒரு சாமான்யமாக இருந்திருக்கிற பிராணிக்கு கூட, ஒரு குரங்குக்கு கூட சரணாகதன் என்கிற ஒரே ஒரு குவாலிபிகேஷனை கொண்டு தனக்கு ஒரு அவப்பெயர் வரா மாதிரி இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி வாலிவதம் பண்ணி எப்படி ரட்சணம் பண்றாரோ அந்த எம்பெருமான் நம்மள மாதிரி இருக்கிறவளுக்கு எந்த சமயத்திலையும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டேன், நம்மளை ரட்சணம் பண்ற போறது பண்றதுன்ற சித்தம் தான். ஆகையால அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை ஆசிரியிச்சு நாமும் க்ஷேமங்களை அடையணும்னு பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.